மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். தொடர்ச்சியாக கல்வி தொலைக்காட்சியின் ஊடாக உங்களுடன் நினைந்திருப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இணைந்திருப்போம் கல்வி தொலைக்காட்சியுடன். தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் 11 மாணவர்களுக்கான தற்கால கவிதைகள் என்கிற அந்த பாடப்பரப்பினுடைய 2வது கவிதையை பார்க்க இருக்கின்றோம். உங்கள் ஆசிரியர் திருச்சிவேந்தன். அன்பார்ந்த மாணவர்களே, இணைந்திருங்கள் கல்வி தொலைக்காட்சியுடன். தனித்திருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும். தற்கால கவிதைகள் என்கின்ற இந்த பாடப்பரப்பிலே 2வது கவிதையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தேயிலை தோட்டத்திலே என்கிற சிவி வேலுப்பிள்ளையினுடைய 1வது கவிதையை பார்த்த நாங்கள், அதனுடைய சிறப்புகள், அதனுடைய வினாக்கள், அதிலே கடந்த கால வினாக்கள் அனைத்தையும் நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்திருந்தோம். குழந்தையின் இருந்துமெனம் குதூகலிக்கும் என்கிற நாவண்ணா தர்மராசாவினுடைய இந்த கவிதையை நாங்கள் பார்க்கின்றோம். நாவண்ணா தர்மராசா அவருடைய புனை பெயர் அகலங்கன். இந்த பெயரை தான் அவர் எழுதி வருகின்றார். சரியா? ரைட். இவர் வந்து வவுனியா பம்பைமடு பிரதேசத்தை சேர்ந்தவர். வவுனியா வளம் கொளிக்கின்ற இந்த வன்னி பிரதேசத்தினுடைய பம்பைமடு பிரதேசம் என்பது இன்று வவுனியா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுள்ள அந்த பிரதேசத்தினுடைய எதிர்த்திசையிலே அமைந்திருக்கிற இந்த பிரதேசம் தான் பம்பைமடு என்கிற பிரதேசம். இந்த பம்பைமடு பிரதேசத்தை உங்களுடைய மனக்கண் முன்னாலே நான் கொண்டு வருகின்ற போது, ஒரு இயற்கை எழில் நிறைந்த ஒரு பிரதேசம். அது இயற்கை எழில் நிறைந்த ஒரு பிரதேசம் என்று சொல்வதற்கு அப்பாலே அங்கே வயலும் வயல் சார்ந்த குளமும் வயலும் அங்கே அதிகமாக நிறைந்திருக்கின்றது. ஒரு தன்னிறைவு பொருளாதாரம் கொண்ட ஒரு பிரதேசம் மாத்திரமல்ல, விவசாய ஒரு விளைநிலமாகவும் அந்த இடம் இருக்கிறது. அங்க அதுக்கு அப்புறமாக இருக்கிற பிரதேசங்கள் காடும் காடு சார்ந்த இடம் என்றபடியாலே இந்த கவிதையில வருகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் அந்த இடத்துக்கு போனால் பார்க்க முடியும். எனவே என்னை பொறுத்தவரையிலே இந்த கவிதையிலே அவருடைய பாடுபொருள் தன்னுடைய சொந்த ஊரை அடிப்படையாக கொண்டதாகவே தான் நான் கருதுகிறேன். சரியோ? அதுதான் உண்மையாகவும் இருக்கலாம் நினைக்கிறேன். இவருடைய ஆரம்ப கல்வி வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்திலும், உயர்கல்வி சுண்ணாகம் ஸ்கந்தவிரோதிய கல்லூரியிலும் பெற்றிருக்கிறார். பிறகு பட்டப்படிப்பை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இவர் கண்டிருக்கிறார். மனித விஞ்ஞானத்துறை, கணித விஞ்ஞானத்துறையிலே ஒரு பட்டதாரி ஆவார். சரியா? கணித விஞ்ஞானத்துறையினுடைய பிஎஸ்சி பட்டத்தை முடித்திருந்தாலும் இவர் எழுத்துலகிலே பிரவேசித்ததன் காரணமாக ஒரு கவிஞராக, ஒரு இலக்கிய ஆர்வலராக, இலக்கியவாதியாக பலராலும் பார்க்கப்படுகின்றார். அப்படித்தான் அறியப்பட்டிருக்கிறார். அகில உலக ரீதியாகவே அறியப்பட்ட ஒரு இலக்கியவாதி. வன்னி மண்ணினுடைய வளம் நிறைந்த அந்த வன்னி மண்ணினுடைய செழுமையை உலகிற்கு வெளிப்படுத்தியவர். சரியா? ரைட். 1970ஆம் ஆண்டுகளில் இவர் எழுத்துத்துறையிலே இவர் ஆரம்பித்து இன்று வரைக்கும் எழுத்துலகிலே கால் பதித்து எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு இலக்கியவாதியாக நாங்கள் இவரை பார்க்கின்றோம். நானா தர்மராசா இவருடைய இயற்பெயர் அகலங்கன். ரைட். இவருடைய இலக்கிய பயணத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகள், இவர் தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தில் கற்கின்ற போது, என்னுடைய ஆரம்ப கல்வியை கற்கின்ற போதே கவிதை போட்டிகளில் பங்கு பெற்றியவர். பிறகு ஸ்கந்தவரோதியா கல்லூரியிலே இவருக்கு நல்ல களம் அமைத்து கொடுக்கப்பட்டது. பேச்சு போட்டிகள், முக்கியமாக பட்டிமன்றங்கள், இந்த பட்டிமன்றங்களிலே இவர் ஈடுபாடு கொண்டவர். பட்டிமன்றங்களிலே பேசியிருக்கிறார். பாடசாலையிலே கற்கின்ற காலத்திலே தமிழ் மன்ற தலைவராக இவர் இருந்திருக்கிறார். ஆகவே தமிழ் மன்றத்தோட அதிகமாக ஈடுபாடுடைய ஒரு கணித விஞ்ஞான பிரிவை சேர்ந்த மாணவனாக இருந்திருக்கிறார். சரியா? பாடசாலை காலத்திலே பாடசாலையிலும், பாடசாலை படிப்பை முடித்த பின்னரும் அவர் பல பட்டிமன்ற சபாக்களிலே கலந்து கொண்டு பட்டிமன்றங்கள் செய்திருக்கிறார். பல கோயில் நிகழ்வுகளில் எல்லாம் ஒரு இளம் வாலிபனாக பட்டிமன்ற பேச்சாளராக பங்கு பெற்றியிருக்கிறார். சரியா? பிறகு சிரித்திரன் ஆசிரியர் சிவஞானசுந்தரம் நந்தி சார் என்ன, அவருடைய ஆலோசனைக்கு அமையாக இலக்கிய சிமிழ், இலக்கியத்தில் நகைச்சுவை ஆகிய தலைப்புகளில் இலக்கிய கட்டுரைகள் பலவற்றை பத்திரிகைகளில் எழுதி வந்திருக்கிறார்.
ஈழமுரசு முரசொலி வீரகேசரி தினகரன் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளில் எழுதி வந்ததோடு கட்டுரைகள் கவியரங்கள் சொற்பொழிகள் ஆகியவற்றை நிகழ்த்தியிருக்கிறார். பல கோயில்களில் புராண கதைகளை அதிகமாக சுவைப்பட கூறுவதிலே இவர் வல்லவர். சரியா? 80களில் அதில் ஆண்டு போல 1980களில் வானொலி நாடகங்கள் கவியரங்கள் என்பவற்றை நடாத்தி இளம் கலைஞர்களுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர். இலங்கை வானொலியில இவருடைய குரல், அதாவது நாடகத்தில், இலங்கை வானொலியின் நாடகத்திலே இவர் இவருடைய குரல் ஒலிக்காத காலம் இல்லை என்று சொல்லலாம். அதே போல வானம்பாடி என்கிற வவுனியாவிலே இருந்து வெளிவந்த இலங்கை வானொலியினுடைய இன்னொரு பிரிவு வானம்பாடியிலும் இவர் பல நிகழ்வுகளை செய்திருக்கின்றார். ரைட். இவருடைய கவிதை, கட்டுரை, நாடகம், நாவல்கள், சிறுகதைகள், சிறுவர் இலக்கியங்கள் பாருங்க, பகுத்து போட்டிருக்கேன். சரியா? கவிதை தெண்டலும் தெம்மாங்கும், அகலங்கன் கவிதைகள், செல் வா, சரியா, செல் வா போவான்ற மாதிரி, ஆணையிட்டாய் தமிழ் வீரம், இவ்வளவு இவருடைய கவிதை தொகுப்புகள். சரி, கட்டுரைகள் வாலி, ராமாயணத்தில் வருகிற வாலிய, வாலி, இலக்கிய தமிழ், இலக்கிய சரம், இலக்கிய சாரம் வேறும் விழுதுகளும், கம்பனின் நான், உள்ளது மறைஞ்சிருக்கு கம்பனின் நான், நாடகம் அன்றில் பறவைகள், கூவாத குதில்கள், கங்கையின் மைந்தன், அலைக்குமிழ் என்பது ஒரு நாவல், நலவன்பா, முற்றத்து கரடி, இது சிறுகதைகள், சிறுவர் இலக்கியங்கள், பந்து அடிப்போம் சிரிக்க விடுங்கள். சரியா? இவ்வளவும் இவருடைய சிறுவர் இலக்கியங்கள். இப்படி இவருடைய ஆக்கங்கள் 1, 2, 3, 4, 5, 6 21 ஆக்கங்களை நாங்கள் பார்க்கிறோம். சரியா? ரைட். இவர் பெற்றுக்கொண்ட விருதுகளை பாருங்க பிள்ளைகள். இவருடைய விருதுகள், இவருடைய இலக்கிய பயணத்திலே இவர் பெற்றுக்கொண்ட விருதுகள், அன்றில் பறவைகள் என்னும் நூலுக்காக தேசிய சாகித்ய மண்டல விருதினை இவர் 1995 பெற்றிருக்கிறார். சரியா? வடக்கு கிழக்கு மாகாண சாகித்ய மண்டல விருது இவருடைய இலக்கிய நாடகங்களுக்காக 1994 கிடைக்கப்பெற்றது. சரியா? வடக்கு கிழக்கு மாகாணம், வடக்கு கிழக்கு மாகாணம் ஒன்றிணைந்திருந்த காலப்படி, இணைந்திருந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய மாகாண சாகித்ய மண்டல விருது. இந்த சாகித்ய மண்டல விருதுதான் பிள்ளைகள் இலக்கியத்துக்காக கொடுக்கப்படுகிற மிகச்சிறந்த ஒரு விருது. சரியா? அவ தேசிய சாகித்ய விருது பெற்றிருக்கிறார். 1995, 1994, 1996 இவருக்கு வடக்கு கிழக்கு மாகாண சாகித்ய மண்டல விருது கிடைச்சிருக்கு. 2000 இது வடக்கு மாகாண ஆளுநர் விருது, கிழக்கு மாகாணம் பெறாது, வடக்கு மாகாண ஆளுநர் விருது, இல்லை இல்லை வடக்கு கிழக்கு மாகாண, வடக்கு கிழக்கு மாகாண 2000 வடக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் விருது இவருக்கு கலை இலக்கிய பணிக்காக கிடைச்சிருக்கு. விபுலானந்த படைப்பிலக்கிய விருது 2017 விபுலானந்த படைப்பிலக்கிய விருது அந்த விபுலானந்த சபையால் கிடைக்கப்பட்டிருக்கு. மேலும் பிறகு கிடைத்த கௌரவ பட்டங்கள், கௌரவ பட்டங்கள் அல்ல, இந்த பதவிகள், வகித்த பதவிகள், வவுனியா இந்து மாமன்ற தலைவராக இருந்திருக்கிறார், சுத்தானந்த இந்து இளைஞர் சங்க மன்ற தலைவராக இருந்திருக்கிறார், வவுனியா நண்பர்கள் கலைவட்டத்தினுடைய தலைவராக பல இலக்கிய ஆர்வலர்களை ஒன்றிணைத்து பணியாற்றிய பெருமை இவரை சாரும். சரியா? ரைட். இவருடைய இவர்களுடைய பட்டங்கள், இந்த கவிமணி, காவியமணி என்கிற பட்டம், தமிழ்மணி, இந்து கலாச்சார அமைச்சினாலே கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ் மணி, திருநெறிய தமிழ்வேந்தர் யாழ் திருநெறிய தமிழ் சங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு, கவி மாமணி யாழ் மெய்கண்டார் ஆதீனம் 1997 கொடுக்கப்பட்டிருக்கு, தமிழ் அறிஞர் என்றது கொழும்பு தமிழ்ச் சங்கம் கொடுத்திருக்கு, பல்கலை எழில் என்பது வவுனியா நகரசபை இவருக்கு கொடுத்திருக்குது, புராண படன புகழ்த்தகை என்பது வவுனியா சுத்தானந்த இந்து இளைஞர் சங்கம் கொடுத்திருக்கு, புராண படன வித்தகர் என்பது அகில இலங்கை கச்சியப்பர் கழகம் கொடுத்திருக்கு, வாகீச கலாநிதி என்பது கொழும்பு ஐயப்ப சுவாமிகள் பீடம் கொடுத்திருக்கு, சிவனருள் செல்வர் என்பது சிவபுரம் சிவன் கோயிலாலே இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியான பல கௌரவ பட்டங்களுக்கு உரித்தானவர், சொந்தக்காரன், மிகச்சிறந்த ஒரு ஆளுமைதான் நாங்கள் பார்க்க போகிற இந்த கவிதை எழுதிய அகலங்கன். சரியா? நாவண்ணா தர்மராசா என்கிற இயற்பெயரை கொண்ட அகலங்கன், இவருடைய புனைபெயர் தான் அகலங்கன். சரியா? ரைட். குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும், என்னல்ல குழந்தை என எனது மனம் குதூகலிக்கும். ரைட். பாட பாருங்க பிள்ளைகள்.
மாமரத்தின் கிளைகளிலே. மாமரத்தின் கிளைகளிலே மந்தியினம் தாவி மாங்கனிகள் பறித்துண்டு மகிழ்ந்து விளையாடும். பூமரத்தின் இலைகளிலே வண்டினங்கள் மோதி புதுமலர்கள் கோதி தரு மதுவருந்தி ஆடும். பாமரத்தின் பாட்டிசைத்து பசுங்குஜில்கள் கூவி பசுங்கிளிகள் புலகமுற பருவ இறை தேடும். சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடும் மயில்கள் என்னை கவி பாட வைக்கும். மாமரத்தின் கிளைகளிலே மந்தியினம் தாவி மாங்கனிகள் பறித்துண்டு மகிழ்ந்து விளையாடும். பூமரத்தின் இலைகளிலே வண்டினங்கள் மோதி புதுமலர்கள் கோதி நறு மதுவருந்தி ஆடும். பாமரத்தின் பாட்டிசைத்து பசுங்குஜில்கள் கூவி பசுங்கிளிகள் புலகமுற பருவ இறை தேடும். சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடும் மயில்கள் என்னை கவி பாட வைக்கும். இந்த கவி பாட வைக்கின்ற இந்த காட்சிகள் என்ன என்பதுதான் நாங்கள் பார்க்க போறோம். இந்த இயற்கையினுடைய காட்சிகளை பாருங்க. மாமரத்தின் கிளைகளிலே மந்தியினம் தாவி மாங்கனிகள் பறித்துண்டு மகிழ்ந்து விளையாடும். அங்க இருக்கிற மாமரங்கள்ல எல்லாம் மந்தியினங்கள் தாவி என்ன செய்யுது? அங்க நான் சொன்ன உங்களுக்கு என்ன, வயல், வயலுக்கு அப்பால உள்ள பிரதேசங்கள், காடும் காடு சார்ந்த பிரதேசங்களும். எனவேதான் அங்கே அடிக்கடி குரங்குகள் வந்து போவதுண்டு. ஆகவே அந்த குரங்குகள் மாங்காய்கள் காய்க்கின்ற காலப்பகுதியில் வந்து அங்கே கூத்தாடும். அந்த மாங்கனிகளை பறித்து உண்டு அவை மகிழ்ந்து விளையாடும். பூமரத்தின் இலைகளிலே வண்டினங்கள் மோதி புதுமலர்கள் கோதி நறு மது வருந்தி ஆடும். அந்த பூமரங்கள் எப்படி இருக்கும்? இலைக்குள்ளே பூக்கள், நிறைய இலைகள் உள்ள ஒரு பூமரங்கள், அதாவது செழித்து செழிப்பாக வளர்ந்திருக்கிற பூமரங்கள். இந்த பூமரங்கள்ல போய் இலைகளோட வண்ணினங்கள் மோதுகிறேன். அந்த பூக்கள் எங்கே இருக்குன்னு தேடி அந்த பூக்கள்ல இருக்கிற சுவையான அந்த தேனை அருந்துவதற்காக. எனவே இலைகளுக்குள்ளே மோதி அந்த பூக்களை தேடி கண்டுபிடித்து அந்த பூக்கள்ல இருக்கிற அந்த பூக்கள் எப்படிப்பட்ட பூக்கள்? புதுமலர்கள். அன்று மலர்ந்த பூக்கள். அந்த பூக்கள் என்ன இருக்குமா, நல்ல இனிய தேன் வந்திருக்கு. அந்த தேனை, மது என்பது தேன், நறு மது, இனிய மது. அந்த நரல் என்பதும் தேன் தான், சரியா? நரல் என்பதும் தேன். இங்கே நறு மது என்பது இனிய தேன். தேனை அருந்தி ஆடும். இப்ப போதையிலே ஆடுவதைப் போல அதிகமாக பருகி நிறைய தேனை குடித்ததுனாலே அதுக்கு ஏற்பட்ட ஒரு போதை, அதனாலே அது ஆடுகிறது. பாமரத்தின் பாட்டி சைத்து பசுங்குஜில்கள் கூவி பசுங்குழிகள் புலகமுற பறவை இதை தேடும். பாமரம் என்பது பாட்டி சைப்பதனாலே அம்மரத்துக்கு பேர் பாமரம். அந்த குஜில்கள் அதில் இருந்து பாட்டி சைப்பதனாலே அந்த மரத்துக்கு பாமரம் உருவகணி. ஆகவே பாவாகிய மரம் அந்த மரத்திலே இருந்து பாட்டி சைத்து பசுங்குஜில்கள் கூவுகின்றன. வசங்கிளிகள் என்ன செய்கின்றன? புலகமுற, உள உணர்ச்சி அடைய, உள மகிழ்ச்சி அடைய தங்களுடைய பருவ இறைகளை தேடுகிற ஒரு வசந்த காலத்தை இங்கே காட்சிப்படுத்துகிறார். குஜில் கூவுறது வசந்த காலம், கிளிகள் இணைகிறது வசந்த காலம். தன்னுடைய சோடிகளை, இணைகளை தேடுகின்றன. இவை இங்கே கிளிகள் பருவ இறை காலத்துக்கு ஏற்பதனுடைய இறை, அதாவது பருவ இறை என்பது தமது அந்த இணைகிற காலம். இந்த கிளிகள் வந்து தம்முடைய இனியை தேடுகிற காலம், சரியா? அந்த இனியை தேடும். சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சாமரம் வீசுவது. இந்த மன்னர்களுக்கு சாமரம் வீசுவது பார்த்துருப்பீங்க, இப்படி ஃபேன் மாதிரி இப்படி வீசுவாங்க. அந்த சாமரம் வீசுவது, சாமரத்துக்கு ஒப்பாக சாமரம் வீசுவதைப் போல பெரிய தன்னுடைய சிறகுகளை மயில்கள் விரித்து என்ன செய்கின்றன? சதுராடும், நடனம் ஆடுகின்றன, சரியா? ஆண் மயில்களுக்கு வந்து பெரிய தோகை இருக்கும், பெரிய தோகையை விரித்து அவை நடனம் ஆடுகின்றன, சரியா? இதுல உவமை என்று சொல்லப்பட்டது. மாமரத்தின் கிளைகளிலே மந்தி இனம் தாவி மாங்கனிகள் பறித்துண்டு மகிழ்ந்து விளையாடும். பூமரத்தின் இலைகளிலே வண்டினங்கள் மோதி புதுமலர்கள் கோதி நறு மது வருந்தி ஆடும். பாமரத்தின் பாட்டி சைத்து பசுங்குஜில்கள் கூவி
பசுங்கிளிகள் புலகமுற பருவை இறை தேடும் சாமரத்தின் ஒப்பாக சிறகடித்து கூடி சதுராடு மயில்களினை கவி பாட வைக்கும். ஓகே சரியா பிள்ளைகள். அப்ப இந்த கவி பாட வைக்கின்ற இயற்கை காட்சிகளை அப்படியே ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் கவி. என்னென்ன காட்சிகள்? மந்திகிரம் தாவறது, மாங்கனிகளை பறித்து சாப்பிடுறது, வண்டினங்கள் பூ புதுமலர்களில் இருக்கிற இனிய தேரை அருந்தி ஆடுதல், பசுங்குஜில்கள் மரத்தில் இருந்து கூவுதல், பசுங்கிளிகள் தங்களுடைய இனியை தமது சோடியை தேடுவது, அடுத்தது சாமரத்தின் ஒப்பாக அதாவது சாமரம் வீசுவதைப் போல மயில்கள் தங்களுடைய தோகைகளை விரித்து நடனம் ஆடுகிறது. இவ்வளவு காட்சிகளும் இங்கே தன்னுடைய முதலாவது பாடலில் பதிஞ்சிருக்கிறார் கவிஞர். சரியா, இது அங்கே இடம்பெறுகின்ற இயற்கை காட்சிகள். சரி, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரும்பதம் போன்று பாருங்கோ, நறு மது என்பது இனிய தேன், மந்தி குரங்குகள், கோதி என்பது முகர்ந்து. சரியா, அந்த போயிலேயோட மோதி அங்கே இருக்கிற அந்த அந்த முகர்ந்து பூ வாசம் வருகுது, எங்கே வருகுதுன்னு சொல்லி அந்த பூ வாசத்தை போய் தேடி அந்த பூவை தேடி தேனை எடுத்து சாப்பிடுறது, அதான் முகர்ந்து. பாட்டிசைத்து என்பது கூவுதல். சரியா, குயில் கூவுதல், சதுராடும் நடனம் ஆடும். இதுல ஓமியணிய பாருங்க பிள்ளைகள், சாமரம் வீசுதல் இறுதி வரியில போட்டிருக்கு. சாமரம் வீசுதல் ஓமானம், சாமரம் வீசுவது எதற்கு சொல்லப்பட்டிருக்குது? எதற்கொப்பாக சாரி, மயில்கள் நடனம் ஆடுவது எப்படி நடனம் ஆடுகிறது? தோகை விரித்து நடனம் ஆடுவது, அதை குறிச்சு கொள்ளுங்க. மயில்கள் வந்து தோகை விரித்து நடனம் ஆடுவதைத்தான் அவர் சாமரம் வீசுவதற்கு ஒப்பாக சொல்லியிருக்கார். சரியா, அப்போ சாமரம் வீசுவதைப் போல மயில்கள் தோகை விரித்து நடனம் ஆடுகின்றன. பொதுத்தன்மை இங்கே வீசுதல். சரியா, இந்த தோகையை விரித்து ஆடுவதை வீசுதல் என்று சொல்லப்படும். உருவகனி பாமரம், பாவாகிய மரம் பாமரம். சரியா, பசுங்கிளி பசுங்குயில்கள் என்பன பண்பு தொகை, பசுமையான கிளிகள், ஆன ஆகிய உருபுகள் மறைந்து வார தொகை சொற்களை நாங்கள் பண்பு தொகை என்று சொல்லுகிறோம். பசுமையான கிளிகள், பசுமையான குயில்கள், எதுகை மோனை மேனையில் எதுகை மோனை காணப்படுதல். எதுகை பாருங்க பிள்ளைகள், சரியா மேனை எதுகையை பாருங்க. இதில் மோனை முதலாவது மாமரம், மந்திகிரம், மாங்கனி, மகிழ்ந்துண்டு. சரியா, மோனை இது மோனை, மாமரம், மாங்கனி, மந்திகிரம், மகிழ்ந்துண்டு, இது மோனை. எதுகிய பாருங்க, மாமரம் மானா, பூமரம் மானா, பாமரம் மானா, சாமரம் மானா. சரியா, முதலாவது எழுத்து ஒன்று விர தொகுப்பது மோனை, மாமரம், மந்தியினம், மாங்கனி, மகிழ்ந்துண்டு. இரண்டாவது எழுத்து ஒன்று விர தொகுப்பது எதுகை, மாமரம் மானா, பூமரம் மானா, பாமரம் நாமா, சாமரம் மானா. சரியா, அந்த மானா எல்லாம் எதுகையில் வரும். சரியோ, இதான் எங்களுடைய முதலாவது பாடல். ரைட், தெந்தலிலே அசைந்தாடும் செந்நெல் வயற்கதிர்கள், தேனருவி என வழியும் ஏருளவன் வியர்வை, குன்றனவே நிமிர்ந்தோங்கி குதூகலிக்கும் தோள்கள், குணக்குன்றாய் உழைக்குண்ணும் குலவுளக்கா மனிதன், முண்டலிலே மண்ணலைந்து முழங்காலில் தவழ்ந்து முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மழலை, கண்டினது உடல் நக்கி கெனைக்கின்ற பசுக்கள், கரைந்தழைத்து இறை உண்ணும் காக்கைகளின் கூட்டம். திருப்பி இருக்க பாருங்க, தெந்தலிலே அசைந்தாடும் செந்நெல் வயற்கதிர்கள், தேனருவி என வழியும் ஏருளவன் வியர்வை, குண்டனவே நிமிர்ந்தோங்கி குதூகலிக்கும் தோள்கள், குணக்குன்றாய் உழைத்துண்ணும் குலவிளக்கா மனிதன், முண்டலிலே மண்ணலைந்து முழங்காலில் தவழ்ந்து முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மழலை, கண்டினது உடல் நக்கி கரைக்கின்ற பசுக்கள், கரைந்தழைத்து இறையுண்ணும் காக்கைகளின் கூட்டம். சரியா, தெண்டலிலே அசைந்தாடும் செந்நெல் வயற்கதிர்கள். நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், அவருடைய அந்த சொந்த ஊர் பம்பைமடு பிரதேசத்தினுடைய வாசனையை அப்படியே பதிவு செய்திருக்கார். அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான் விஷயம். அந்த பம்பைமடு பிரதேசத்தினுடைய வாசனை, மண் வாசனை, அந்த பிரதேசத்தினுடைய புறச்சூழல்,
இந்த கவிதையிலே அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. தென்றலிலே அசைந்தாடும் செந்நெல் வயல் கதிர்கள், அந்த வயலும் வயல் சார்ந்த பிரதேசமும், அந்த மருத நிலத்தினுடைய அழகிய விடியங்கள் நிகழ்வுகள் அங்கே அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. தென்றலிலே அசைந்தாடும் செந்நெல் வயல் கதிர்கள், முற்றி விளைந்த அந்த வயல் கதிர்கள், நெற்கதிர்கள் தென்றல் வீசுகின்ற போது ஒரே பக்கமாக அப்படி அலை வீசுவதை போல அசைந்தாடும். அது ஒரு ஓசை, இனி ஓசையும் கேட்கும். அந்த மணிகள் எல்லாம் கலகலக்கின்ற போது கேட்கின்ற அந்த ஓசை, தென்றலிலே அசைந்தாடும் செந்நெல் வயல் கதிர்கள். செந்நெல் என்பது முற்றி விளைந்த பயிர். தேனருவி என வழியும் ஏறுளவன் வியர்வை, அந்த வயல்ல வேலை செய்கின்ற உழவருடைய உடல்ல இருந்து வெளியேறுகின்ற வடிந்து ஓடுகின்ற வியர்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேனருவி போல நிற்காமலே வடிந்து ஓடுகின்ற அந்த வியர்வை, இனிமையான வியர்வை. இந்த இனிமையான வியர்வை என்று அவங்க சொல்ல வருவது தேனருவி என்பது அருவிகளிலே ஒரு வகையான அருவி. சரியா? வவுனியாவிலே ஓடுகின்ற சில அருவிகள் இருக்கின்றது, அப்படியே ஒரு அருவி தான் தேனருவி. தேனருவி போல அது நிற்காமலே ஓடிக்கொண்டிருக்கு. வேண்டால் அவன் நிற்காமலே உழைத்துக் கொண்டிருப்பவன், அதனால உடலே வியர்வை வளைந்து கொண்டே இருக்கும். தேனருவி என வழியும் ஏறுளவன் வியர்வை, குண்டெனவே நிமிர்ந்தோங்கி குதூகலிக்கும் தோள்கள். அவன் வேலை செய்கின்ற போது அவனுடைய தோள்கள் இரு புஜங்களும் எப்படி இருக்கும்? குன்று போலே உயர்ந்து உயர்ந்து காணப்படும் செழித்த தோள்கள், செழித்தோங்கிய தோள்கள். அதை அழகா சொல்ற, குன்றெனவே நிமிர்ந்தோங்கி குதூகலிக்கும் தோள்கள். அந்த குதூகலிக்கும் தோள்கள் என்பது செழித்தோங்கி காணப்படுகின்றன. அவன் வேலை செய்கின்ற போது அந்த புஜங்கள் எழும்பி எழும்பி காணப்படும். சரியா? அது ஒரு உவமி அணி. குண்டெனவே நிமிர்ந்தோங்கி குதூகலிக்கும் தோள்கள், குணக்குன்றாய் உழைத்துண்ணும் குலவிளக்காம் மனிதன். குணக்குன்று, குணம் ஆகிய குன்று, குன்று போல குணம் என்று சொன்னால் உவமை அணி. குன்று போல குணம், இந்த குன்று முன்னுக்கு வந்து குணம் பின்னுக்கு வந்தால் அது உவமை அணி. இங்கே குணமே முன்னுக்கு வந்திருக்குது, உவமையே முன்னுக்கு வந்திருக்குது, உவமானம் பின்னுக்கு வந்திருக்குது. ஆகவே இது உருவகணி, குணமாகிய குன்று. அவனுடைய பண்பு உயர்ந்த பண்பு, அதான் அங்கே சொல்ல வர்றது. பண்பு உயர்ந்த பண்பு, அதான் குணம். குணக்குன்று, குணக்குன்றாக உயர்ந்த பண்புடையவன், உழைத்துண்ணும் குலவிளக்காம் மனிதன். ஊழல் செய்து வாழ்பவன் அல்ல, உழைத்து சதா அந்த மண்ணையே கொத்தி அதிலே விளைகிற பயிரை விற்று அதனாலே வருமானம் ஈட்டுபவன், உழைத்துண்ணும் குலவிளக்காம் மனிதன். குலவிளக்கு அந்த வீட்டுக்கு, அந்த தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய குலத்திற்கு, தன்னுடைய சமூகத்துக்கு ஒளி கொடுப்பவன் குலவிளக்காம் மனிதன், ஒளி ஏற்றுபவன். முன்றலிலே மண்ணலைந்து முழங்காலில் தவழ்ந்து முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மழலை. அவன் வேலை செய்து வியர்த்து வேலை செய்து உடல் களைப்புடன் அங்கே வீடு நோக்கி, உடல் சோர்வுடன் வீடு நோக்கி வருகின்ற போது அவனுடைய வீட்டு முற்றத்திலே மண்ணலைந்து விளையாடி, மாவிள்ளே விளையாடுற பிள்ளை அல்ல இது, மண்ணலைந்து முற்றத்திலே மண்ணலைந்து விளையாடுகிற பிள்ளை. அது மண்ணலைந்து விளையாடி தந்தை வருகின்ற போது தந்தையை பார்த்து அது புன்சிரிப்பு போட்டுக்கொண்டு எழும்பி தத்து மெத்து நடந்து வருகின்ற போது அவனுக்கு இருக்கிற ஆனந்தம், அவனுடைய வேலை சோறு, வேலை களைப்பு, வியர்வை, வேதனை எல்லாம் அகன்று போய்விடுகிறது. என்ன? முந்தலிலே மண்ணலைந்து முழங்காலில் தவழ்ந்து, அது என்ன செய்யுது? புன்சிரிப்பை சிரிச்சுக்கொண்டு, சரியா, தவழ்ந்து வருகிறது. அப்பா அவ கண்டுட்டு தவழ்ந்து அந்த பாதையோரம் படலையோரமாக அந்த பிள்ளை வருகிறது. சரியா? அதுதான் அவருடைய சொத்து, இதை விட வேற ஒன்றுமில்லை, அதுதான் அவனுடைய சொத்து. அந்த முல்லை சிரிப்பு அவனுக்கு மூர்க்கத்தை தவிர்த்தது மட்டுமல்ல, வேதனையை, உடல் அலுப்பை எல்லாவற்றையும் தவிர்த்தது. கண்டினது உடல் நக்கி கிளைக்கின்ற பசுக்கள், இது அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது, காட்டப்படுகிறது. சரியா? கண்டினது உடல் நக்கி கிளைக்கின்ற பசுக்கள், அந்த பசுக்கள் என்னதையும் தங்களுடைய குழந்தையாவது கன்றுகளை, தன்னுடைய கண்டினை உடல் நக்கி அதை பார்த்து கணக்கும்,
அதன் மீது அன்பு சொல்கிறது. கனைக்கின்றது என்பது இந்த பாசப்பொழிவை செய்கிறது, பாசத்தை பொழிகிறது. கனைக்கின்ற பசுக்கள் கரைந்தழைத்து விதை உண்ணும் காக்கைகளின் கூட்டம். இந்த மனிதன் மாத்திரம் அந்த மண்ணிலே உயர்ந்தவன் மட்டுமல்ல, அங்கே வாழுகின்ற உயிரினங்களும் உயர்ந்தவை என்பதை காட்டுகிறார் புலவர். சரியா, பண்பிலே மிகுந்தவன் இந்த மனிதன் அல்ல, அந்த மண்ணிலே வாழுகின்ற உயிரினங்களும் பண்பிலே மிகுந்தவை. தன்னுடைய கண்டின் மீது பாசை பொழிவை காட்டுகின்ற பசுக்கள், தன்னுடைய கூட்டத்தையே அழைத்து பகிர்ந்து உணவை கொடுக்கின்ற காக்கைகளுடைய கூட்டம் இந்த மண்ணுக்கே உரித்தான தனித்துவம். இந்த கிராமத்து மண்ணுக்கே உரித்தான தனித்துவம் என்பதனை காட்டுகிறார். தென்றலிலே அசைந்து ஆடும் செந்நெல் வயற்கதிர்கள், தேனருவி என வழியும் ஏறுளவன் வியர்வை, குண்டனவே நிமிந்தோங்கி குதூகலிக்கும் கோள்கள், குணக்குன்றாய் உழைத்துண்ணும் குலவிளக்கா மனிதன், முண்டலிலே மண்ணலைந்து முழங்காலில் தவழ்ந்து முத்துதிர நகை செய்யும் சொத்தாகும் மழலை, கண்டினது உடல்லக்கி கிடைக்கின்ற பசுக்கள் கரைந்தழைத்து இறை உண்ணும் காக்கைகளின் கூட்டம். இவ்வளவும் இந்த மண்ணினுடைய மேன்மையை காட்டுகின்றன. சரியா, பாருங்க பிள்ளைகள், இதுல உவமி அணிகள் காட்டப்பட்டிருக்குது, உருவகணி காட்டப்பட்டிருக்கு, குறியீட்டு பாங்கிலே அடுத்த ரெண்டு வரியே முடிச்சிருக்கிறார். மனிதனுடைய பண்பை காட்டி அவனுடைய பண்பை இன்னும் குறியீட்டு பாங்கிலே ரெண்டு உயிரினங்கள் ஊடாக விளங்கப்படுத்தியிருக்கிறார். இந்த பாசப்பொழிவு, இந்த பகிர்ந்துண்ணல், இவைகள் எல்லாம் இந்த மண்ணுக்கே உரித்த அனுதரித்துவங்கள். சரி, இங்கே பாருங்கோ, தென்றல் மெல்லிய காற்று, மெல்லிய காற்றுல மெல்லிய காற்று தென்றல். சரியா, அந்த மெல்லிய காற்று ஒன்று வீசும் தென்றல் காற்று. ஏர் கலப்பை ஏர் உழவன் ரெண்டு வருதுலா, ஏர் கலப்பை உழவன் விவசாயி, குன்று மலை முண்டல் முற்றம். சரியா, இதுக்கு உண்மையான சரியான சொல் வந்து இல் முன், என்ன இல் முன், இலக்கண போலி. சரியோ, நாங்கள் முன்றில் என்று சொல்லுகிறோம், முன்றல் முன்றில் முற்றம் எல்லாம் ஒன்றுதான். முத்து நகை என்பது மழலை சிரிப்பு, முத்து போன்ற பற்களை காட்டி சிரிக்கின்றது குழந்தை, முத்து நகை. கனைத்தல் பாசப்பொழிவு. உவமை அணியை பாருங்க பிள்ளைகள், தேனருவி என வழியும் ஏறுளவன் வியர்வை. தேனருவி உவமானம், உவமை என்பது வியர்வை, பொதுத்தன்மை, நிற்காமல் ஓடுவது. சரியா, அது மழையில்லாத காலத்திலும் வெயில் காலத்திலும் ஓடிக்கொண்டே இருக்கும். தேனருவி அதிகமாக ஓடாது, ஒரு அளவுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். சரியா, உவமானம் குன்று ரெண்டாவது உவமையில என்ன, குணக்குன்றா சாரி குண்டனவே நிமிர்ந்து ஓங்கி குதூகலிக்கும் தோள்கள். குன்று உவமானம், உவமேயம் வந்து தோள்கள், அவனுடைய தோள்கள் செழுமையான தோள்கள். பொதுத்தன்மை வந்து செழித்து அல்லது உயர்ந்து காணப்படுது. உருவகணி குணக்குன்று, உருவகணி குணக்குன்று. இதுல மோனை எதுகை அணிகள் காணப்படுது பாருங்கோ. தென்றலிலே தென்றலிலே அடுத்த தேனருவி. சரியா, தென்றலிலே தேனருவி வந்து மோனையணி, குண்டனவே குடக்குன்று மோனையணி, முண்டலிலே முத்துதிர மூணா மூணா மோனையணி, கண்டினது கரைத்தழைத்து எல்லாம் கனைக்கின்ற எல்லாம் கண்டினது கனைக்கின்ற கரைத்தழைத்து காக்கைகளின் எல்லாம் மோனையணி. சரியோ, அதாவது முதலாவது எடுத்து ஒன்று பேர தொகுப்பு. ரெண்டாவது பாருங்க, தென்றலிலே குண்டனவே முண்டலிலே கண்டினது இவ்வளவும் எதுகை அணி. சரியா, ஆகவே மோனை எதுகை அணிகள் அதிகமாக காணப்பட்டு. சரி, படங்களை பாருங்க பிள்ளைகள், இயற்கை காட்சிகள். ரைட், பனிக்கூட்டம் விரட்டி வரும் பகலவனின் வீரம், பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்பு மிகு ஈரம், கனி கூட்டம் அசைந்தாடும் கனிமரத்தின் சோலை, கருமுகில்கள் தவள வரும் கார்கால மாலை, தனித்து நின்றும் சத்தியத்தால் தலை நிமிரும் மனிதன், தற்பெருமை கொள்ளாது தலைதாளும் அறிஞன், இனித்தாலும் கசத்தாலும் இன்முகத்தை காட்டும் இல்லாளின் இயற்கைகளில் என் மனதை வெல்வே. பாருங்கோ, பனிக்கூட்டம் விரட்டி வரும் பகலவனின் வீரம், பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்பு மிகு ஈரம், கனிக்கூட்டம் மசைந்தாடும் கனிமரத்தின் சோலை, கருமுகில்கள் தவள வரும் கார்கால மாலை, தரித்து நின்றும் சத்தியத்தால் தலை நிமிரும் மனிதன், தற்பெருமை கொள்ளாது தலைதாளும் அறிஞன், இனித்தாலும் கசத்தாலும் இன்முகத்தை காட்டும் இல்லாளின் இயற்கைகளில் என் மனதை வெல்லும்.
பனிக்கூட்டம் விரட்டி வரும் பகலவனின் வீரம். அதிகாலை அங்கே பொழுது புலர்கின்ற போது, சரியா, அங்க என்ன நடக்குது? அதிகாலையிலே பனிக்கூட்டம், பனி இருக்கின்ற போது பனிக்கூட்டத்தை விரட்டி கொண்டு பகலவன் வருகின்றான். சூரியன் உதிக்கின்ற போது அந்த உதயத்தை மிக அழகாக சொல்லுகின்ற, பனி எல்லாம் விரைந்து போகிறது, விரண்டோடி போகிறது. காரணம், சூரியன் வருகின்ற உதிக்கின்ற போது பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்பு மிகு ஈரம். அந்த மண்ணினுடைய வளம், அங்கு வாழுகின்ற மக்களுடைய இதயம், இரண்டும் அங்கே சொல்லப்பட்டது. பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்பு மிகு ஈரம், மிக உயர்ந்த பண்பு அங்கே இருக்கிறது. அங்கே எல்லாமே நிறைவாக இருக்கிறபடியாலே பசி என்று யாரும் சொல்வதில்லை, யாரையும் பசி என்று சொல்ல எவரும் விடுவதில்லை. இரக்க இதயம் கொண்டவர்கள், அரக்க இதயம் அல்ல, இரக்க இதயம் கொண்டவர்கள். பசிக்கூட்டம் விரட்டி வரும் பண்பு மிகு ஈரம், சரியா, ஈரமான இதயம் என்று சொல்லுவாங்களே அந்த இதயம். கனிக்கூட்டம் மகிழ்ந்தாடும் கனிமரத்தின் சோலை, அங்கே இருக்கிற வளத்திலே மிக விஷயம் என்னன்னு சொன்னால் மிக பெருத்த வளம், முக்கனிகளும் அங்கே நிறைந்திருக்கிறது. எப்போதும் வளம் நிறைந்த ஒரு மருத மரம், வயலும் வயல் சார்ந்த நிலவும் மட்டுமல்ல, எல்லா கனிகளும் அங்கே நிறைந்திருக்கின்றன. எனவேதான் கனிக்கூட்ட மகிழ்ந்தாடும் கனிமரத்தின் சூளை, தென்னை, பாக்கு, மா, பிலா, வாழை என்ன எல்லாமே அங்கே காணப்படுகிறது, சரியா. தரி கருமுகில்கள் தவள வரும் கார்கால மாலை, மாலை நேர பொழுது எப்படி இருக்கும்? ஒரு மந்தமான மாலை பொழுது. கருமுகில்கள் மழைக்கால மாலை, எப்படிப்பட்ட மாலை? மழைக்கால மாலை. அவை மாலை வேளையிலே மழை பெய்யும், அந்த மழை அந்த மண்ணுக்கு வளத்தை கொடுக்கிறது, அந்த மண்ணுக்கு ஈரளிப்பை கொடுக்கிறது. எனவே கார்கால மாலை ஒரு மழைக்கால மாலை, இனிமையான ஒரு இரா பொழுது வரும். அதுதான் சொல்லுகிறார், தனித்திருந்தும் சத்தியத்தால் தலைநிமிரும் மனிதன், அவன் தனியத்தான் வேலை செய்கிறான், தனது உடலை வெறுத்து தானாகவே வேலை செய்கிறான். வேலை செய்து அவன் தலை நிமிருகிறான், தானாக தனித்து நின்று வேலை செய்து தலை நிமிர்ந்த போதும் தற்பெருமை கொள்ளாது தலைதாளும் அறிஞன். தான் நிமிந்து விட்டேன், நான் வளர்ந்து விட்டேன், நான் ஓங்கி விட்டேன், உயர்ந்து விட்டேன், என்னை யாரும் அசைக்க முடியாது என்கிற தற்பெருமை அவனுக்கு இல்லை. எப்போதும் தலைதாளும் அறிஞன் என்றால் என்ன? எந்த இடத்தில தாழ் உணர்வை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்திலே தாழ் உணர்வை வெளிப்படுத்துபவன் தலை தாழும் அறிஞன். அதுக்காக எல்லாரும் பார்த்தும் தலையை கீழே போட்டு கொண்டு நிற்கிறதல்ல அர்த்தம். எந்த இடத்திலே அவன் தன்னுடைய தாழ்வு மனப்பான்மை அல்ல, தாழ்வினை, தாழ்ச்சியினை வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்திலே அவன் வெளிப்படுத்தக்கூடிய அறிவு படைத்தவன், சரியா. இனித்தாலும் கசத்தாலும் இன்முகத்தை காட்டு, சண்டை பிடிச்சா என்ன, சௌகரியமா இருந்தா என்ன, சந்தோஷமா இருந்தா என்ன, அல்லது சண்டை பிடிச்ச என்ன, இவன் வேலை விட்டு வருகின்ற போது அப்படியே பொட்டு வச்சு, விபூதி பூசி பொட்டு வச்சு, முகம் கழுவி அவரை வரவேற்கின்ற அந்த இனிமையான அந்த முகத்தோற்றம், சரியா, அதான் நாங்க சொல்லுகிறார். இன்முகத்தை காட்டும் இனியால் இல்லாளின் இயற்கைகளில் என் மனதை வெல்லும். அங்க மேக்கப் ஒன்றுமே இல்லை, பூ முடிச்சு பொட்டு வச்சு நிற்பான், அவ்வளவுதான். வருகின்ற போது கணவன் வேலையால வருகின்ற போது அவனை வரவேற்கின்ற அந்த அழகு கோலம் அவனுடைய மனதிலே ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கிறது. முதல்ல பிள்ளை முழங்காலே தவழ்ந்து வருகின்ற போது அவனுக்கு ஒரு திருப்தி, எந்த வேதனையை எந்த கஷ்டத்தையும் அது அகற்றி விடுகிறது. அடுத்தது அவளுடைய மனையாளுடைய முகத்தை பார்க்கின்ற போது அவள் கொடுக்கிற வரவேற்பு, அவளுடைய முகப்பொலிவு அவனுக்கு மன நிம்மதியை கொடுக்கிறது. இதுதான் அவனுக்கு சிறப்பு, இதுதான் அவன் பெற்ற செல்வம், அவனுடைய மன நிறைவு இதுதான், சரியா. இனித்தாலும் கசத்தாலும் இன்முகத்தை காட்டும் இல்லாளின், இல்லாள் என்பவள் மனைவி, இல்லாள் வந்து இல்லாதவள் நினைக்கிறேன், இல்லை, இல்லாள் என்பவள் மனைவி, இல்லத்தை ஆள்பவள் தான் இல்லாள். அந்த இல்லாளின் இயற்கைகளில் என் மனதை கொல்லும், என் மனதை வெல்லும், என் மனதை கொல்லும் இல்லை, என் மனதை வெல்லும். எழுத்துக்களை மாற்றி விட்டா விஷயங்களையும் மாறி போயிடும், சரியா.
இங்க பாருங்க பிள்ளைகள், பகலவன் சூரியன் அரும்பதம், கார்காலம் மழைக்காலம் சத்தியம் உண்மை இல்லால் மனைவி இதையும் எதுகை மோனை காணப்பட்டிருக்கு. முதலாவது மோனியை பாருங்கோ, பனிக்கூட்டம் பசிக்கூட்டம், பனிக்கூட்டம் பகலவன், பசிக்கூட்டம் பண்பு, கனிக்கூட்டம் கனிமரம், கருமுகில்கள் கார்காலம், தனித்து நின்று தலை நிமிரும், தற்பெருமை தலைதாலும், இனித்தாலும் இன்முகத்தை இல்லாளின் இயற்கைகளில் இவ்வளவும் மோனை. எதுகிய பாருங்க, பனிக்கூட்டம் கனிக்கூட்டம் தனித்து நின்று இனித்தாலும். நீனா நீனான் இரண்டாவது எழுத்து ஒன்றி பேர் தொகுப்பது எதுகை, முதலாவது எழுத்து ஒன்றி பேர் தொகுப்பது மோனை. திருப்ப திருப்ப அந்த விஷயம் ஞாபகப்படுத்துறேன், இதை நீங்கள் திருப்ப திருப்ப பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைக்கு. சரியா? ரைட். இதில் உள்ளதை உள்ளபடியே கூறியிருக்கிறார். இந்த உவமையோ உருவகப்படுத்தலோ இல்லை. குஞ்சிருக்கும் கூட்டினுக்கு இணையெடுத்து சென்று குனிந்தலகால் இலையூட்டும் குருவிகளின் பாசம், நெஞ்சகத்தை நிறைந்திருக்கும் நிர்மலமாம் வானில் நிறைமதிதன் துணைவியர்கள் சூழ வரும் கூலம், பஞ்சரவே திரண்டமுகில் பரவுகின்ற வானில் பருதியொளி வீசி எழும் பரவசமாம் ஜாலம், கொஞ்சி மகிழ்ந்தோடி விளை ஆடி வரும் மணில்கள் கூரைகளில் கூடுகட்டல் கோடி அழகன்றோ. பாடு பாருங்க. குஞ்சிருக்கும் கூட்டினுக்கு இரையெடுத்து சென்று குனிந்தலகால் இரையூட்டும் குருவிகளின் பாசம், நெஞ்சகத்தை நிறைந்திருக்கும் நிர்மலமாம் வானில் நிறைமதிதன் துணைவியர்கள் சூழ வரும் கூலம், பஞ்சனவே திரண்டமுகில் பரவுகின்ற வானில் பருதியொளி வீசி எழும் பரவசமாம் ஜாலம், கொஞ்சி மகிழ்ந்தோடி விளை ஆடி வரும் மணில்கள் கூரைகளில் கூடுகட்டல் கோடி அழகன்றும். குஞ்சிருக்கும் கூட்டினுக்கு இறை எடுத்து சென்று குனிந்தலகால் இறையூட்டும் குருவிகளின் பாசம், இயற்கை காட்சிகள். சாதாரணமாக அங்கே பார்க்கின்ற போது இது ஒரு இயற்கையான காட்சி, அங்க குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுகின்றன, இவை குருவிகள் வந்து குஞ்சுகளுக்கு இறை ஊட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சி. யாரும் பழக்கி கொடுக்க இல்லை, யாரும் வழிபடுத்த இல்லை. அப்படியே குனிந்தலகு என்பது வளைந்தலகு, இரட்டை பொருளை வந்தால் அதை குனிந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு குனிந்து குஞ்சுகள் இலகுவாக பெறுவதற்கேற்ப அந்த குனிங்கின்ற போது ஒரு பாசம். என்ன அம்மா எங்களுக்கு சோறு தீர்த்தேக்கு எப்படியான ஒரு பாசத்தை செய்து ஊட்டுகிறாள், அதே போல குனிந்து ஊட்டுகின்ற போது ஒரு பாசம். இது ஒரு பொருள். குனிந்த அழகு என்பது வளைந்த அழகு, குருவியுடைய அழகு வந்து வளைந்த அழகு. சரியா? ஆகவே குனிந்த அழகால் இறை ஊட்டும் குருவிகளின் பாசம், நெஞ்சகத்தை நிறைந்திருக்கும் நிர்மலமாம் வானில் நிறைமதிதன் துணைவியர்கள் சூழ வரும் கூலம். முதல் பாட்டு அந்த மாலையை பற்றி சொன்னார், கார்கால மாலை. இப்ப இரவு காட்சியை பற்றி இனிதாக சொல்லுகிறார். இரவு எப்படி இருக்கிறது? நிர்மலமாம் வானில் அப்படியே வெளியான வானம், எதுவுமே இல்லான ஒரு வெளியான வானம். அந்த வானத்திலே நிறைமதி முழுமதி தன் துணைவியர்கள் சூழ வருகின்ற கூலம். இங்கே துணைவியர்கள் என்பது உருவகணி. யாரை உருவகித்திருக்கிறது? நட்சத்திரங்கள் உருவகிக்கப்பட்டுள்ளன. சரியா? துணைவியர்களாக துணைவியர்கள் சூழ வரும் கூலம் அந்த காட்சி. பஞ்சனவே திரண்டமுகில் பரவுகின்ற வானில் பருதியொளி வீசி எழும் பரவசமான ஜாலம், அதிகாலை பொழுது எப்படி இருக்கும்? பஞ்சனவே திரண்டமுகில் பரவுகின்ற வானம், வானத்தில் பஞ்சு போல உவமை அணி, பஞ்சு போல என்ன காணப்படுகிறது? முகில்கள் காணப்படுகின்றன. அங்க மென்மையும் வெண்மையும் ரெண்டுக்கும் சொல்லிக்கொள்ளும். பஞ்சு போல மென்மையாகவும் இருக்கும், வெண்மையாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வானத்திலே, நீல வானத்திலே பஞ்சு முகில்கள் ஆங்காங்கே காணப்படுகின்றன. பஞ்சு போன்ற அந்த முகில்கள் மத்தியிலே சூரியன் எழுகின்ற போது பரிதி ஒளி வீசி எழும் பரவசமாம் ஜாலம், அந்த பஞ்சு போன்ற முகில்களிலே வெண்மையான முகில்களிலே சூரிய கதிர்கள் படுகின்ற போது அங்கே தோன்றுகின்ற அந்த காட்சி, செவ்வானம் சிவந்திருக்கிற அந்த அழகிய காட்சி. சரியா? செவ்வானம் அப்படியே சிவந்திருக்கிறது சூரியன் தோன்றுகின்ற போது. காலை சூரிய உதயத்தின் போது முகில்களிலே
அந்த பரிதியினுடைய ஒளி பட்டு தெறிக்கின்ற போது இருக்கிற அந்த பரவசமாம் ஜாலம், ஜாலம் என்றால் அந்த அழகு, அந்த அழகான காட்சி. கொஞ்சி மகிழ்ந்து ஓடி விழை ஆடி வரும் மணில்கள் கூரைகளில் கூடுகட்டல் கோடி அழகன்றும். அதாவது கொஞ்சி விளையாடி ஓடி வருகின்ற அந்த அணில்கள் என்ன செய்கின்றன, அந்த கூரைகளில் கோடி கூரைகளில் வந்து கூடு கட்டுகின்றன. இப்படி ஒவ்வொரு தும்புகளாக அவை கொண்டு வந்து கூடு கட்டுகின்ற அழகான காட்சி, அற்புதமான காட்சி அது. அது மட்டுமல்ல, கொஞ்சி மகிழ்ந்து ஓடி விளையாடுகின்றன ஆணும் பெண்ணுமாக. அவை பாய்ந்து பாய்ந்து ஒவ்வொரு மரங்களையும் தாவி தாவி விளையாடுகின்றன. அந்த காட்சி, அவை கூடு கட்டுகின்ற காட்சி, இதெல்லாம் கோடி அழகு, இயற்கையான காட்சிகள். குஞ்சிருக்கும் கூட்டினுக்கு இரை எடுத்து சென்று குனிந்த அழகாலே இறை ஊட்டுகின்ற குருவிகளுடைய காட்சி, குருவியினுடைய செயற்பாடு. நிர்மலமான வெறுமையான அந்த வானத்திலே நிறைமதி முழு மதி நட்சத்திரங்கள் உடைசூழ வருகின்ற காட்சி. பஞ்சு போல திரண்ட முகில்கள் காணப்படுகின்ற அதிகாலை பொழுதிலே சூரிய உதயம், அந்த சூரிய உதயத்தாலே வருகின்ற அழகான காட்சி. அணில்கள் கொஞ்சி மகிழ்ந்து விளையாடி ஓடி திரிந்து ஒன்றை ஒன்று கலைத்து விளையாடுகின்றதும் அவை கூடு கட்டுகிற காட்சி. இவைகள் இந்த இயற்கை காட்சிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, இறை உணவு, பாசம் அன்பு, நிர்மலம் வெறுமை, நிறைமதி முழுமதி, துணைவியர்கள் நண்பிகள், ஜாலம் அழகு, பருதி சூரியன். இங்கே நட்சத்திரங்கள் துணைவியராக உருவி வைக்கப்பட்டிருக்கு. மோனை என்ன நிறைமதிதன் துணைவியர்கள், சூழ வரும் கோலம், துணைவியர்களாக நட்சத்திரங்கள் உருவகிக்கப்பட்டுக்க, நட்சத்திரங்கள் துணைவியர்களாக உருவகிக்கப்பட்டு. குஞ்சிருக்கும் கூனா குனிந்தலகால் கூனா மோனி அணி, பஞ்சனவே வானா பருதியொளி பானா, பஞ்சனவே பரவுகின்ற பருதியொளி பரவசம், சரியா? அதே மாதிரி இதை பாருங்க, என்ன எதுகி அணி, குஞ்சிருக்கும் நெஞ்சகத்தை பஞ்சனவே கொஞ்சி விளை, இஞ்சன்னா வந்தது, ரைட். ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள், ஊறுகின்ற சிற்றெரும்பின் ஒழுங்குமுறை வாழ்க்கை, ஆடுகின்ற பூமரங்கள் அசைகின்ற இலைகள், அதிகாலை எழுந்து இதை தேட வரும் பறவை, மூடுகின்ற இமைக்கடங்கா முழுநிலவு விழிகள், உந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள், கூடுகின்ற இயற்கைகளில் குதூகலத்தை தருமே, குழந்தையின எனது மனம் குதித்தாடும் தினமே. ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள், ஊறுகின்ற சிற்றரும்பின் ஒழுங்குமுறை வாழ்க்கை, ஆடுகின்ற பூமரங்கள் அசைகின்ற இலைகள், அதிகாலை எழுந்து இதை தேட வரும் பறவை, மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு விழிகள், உந்த ஆணை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள், கூடுகின்ற இயற்கைகளில் குதூகலத்தை தருமே, குழந்தையின எனது மனம் குதித்தாடும் தினமே, சரியா? என்ன சொன்னார், ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள், யாரும் மீன்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை, மீன் குஞ்சுக்கு யாரும் கற்றுக் கொடுப்பதில்லை. என்ன செய்யுது, ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடும். ஏன், அப்பதான் அந்த ஓடி வருகின்ற நீர்ல இருக்கிற பூச்சி புழுக்களை எல்லாம் இது உணவாக கொள்ளும், சரி? அப்ப ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள் கற்றுக் கொடுக்காமலே அவைகள் பெற்றுக் கொள்ளுகின்றன, கற்றுக் கொடுக்காமலே இவை பெற்றுக் கொள்ளுகின்றன. ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள், ஊறுகின்ற சிற்றரும்பின் ஒழுங்குமுறை வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் லைன்ல போகணும்னு சொன்னாலும் எங்களோட பிள்ளைகள் ஒரு நாளும் போகாது. ஆனா அங்கே பாத்தீங்கன்னா எறும்பு, அதனுடைய ஒழுங்குமுறையான வாழ்க்கை. ஒரு எறும்புக்கு பின்னாலே இன்னொரு எறும்பு ஒழுங்காக செல்லுகின்ற அந்த ஒழுங்குமுறை வாழ்க்கை. இது ஊர்ல தான் பார்க்கலாம், அந்த ஊர்ல இல்லை, இது நகரத்திலையும் பார்க்க முடியும். ஆனால் நகரத்தில் யாரும் அதை ரசிப்பதில்லை, ஊர்ல இதை பார்த்து ரசிக்க முடியும் அந்த ஒழுங்குமுறையை. ஆடுகின்ற பூமரங்கள் அசைகின்ற இலைகள், அந்த ஒழுங்குமுறை, பூமரங்கள் ஆடுகின்ற போது அதற்கேற்றா போல இலைகள் அசைகின்ற காட்சி, அதிகாலை எழுந்து இதை தேட வரும் பறவை, இலாம்பு செழுப்புறை இல்லை, தானாகவே காலை விடிந்தவுடன் அது பறந்து போய் கத்தி கொண்டு போய் இலைகளை தேடுகின்றன. மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு விழிகள், அங்கே இருக்கின்ற பறவைகள் உயிர்ந்த புற உயிர்ந்தங்களைப் போல அங்கே உள்ள பெண்களுடைய அழகு விவரிக்கப்பட்டிருக்கு. மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு விழிகள், வட்டக்கண்ணிகள் என்னையா முட்டக்கண்ணிகள், அதாவது அழகான கண்களையுடைய பெண்கள், மூடுகின்ற இமைக்கடங்காக அழகான விழிகளை கொண்ட பெண்கள், பெண்களுடைய அழகிலே ஒரு அம்சம் அவருடைய கண்கள், ஆகவேதான் இங்கே சொல்லப்படுகிறது மூடுகின்ற இமைக்கடங்கா முழு நிலவு விழிகள், முழு நிலவு போன்ற விழிகள், சரியா?
வமியணி முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள். செந்தாளம் பூக்களுக்கு சேலை கட்டிய பெண்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள். இந்த செந்தாளம் பூக்களைப் போல கலர் கலராக நிரந்தரமாக அவர்கள் வண்ண வண்ண சேலைகளை கட்டுகின்ற முந்தானை சேலைகள் என்ன, முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள். அழகிய இளம் பெண்கள் ஆனால் சேலை கட்டி இருப்பார்கள். நகரத்து பெண்கள் போல இல்லை, அதை நான் சொல்ல இல்லை, நகரத்து புஷன் பெண்களைப் போல அல்ல, இவர்கள் சேலை கட்டி வாழுகின்ற கிராமத்து பெண்கள். அந்த அழகை சொல்லுகிறார். கூடுகின்ற இயற்கைகளில் குதூகலத்தை தருமே குழந்தையினை எனது மனம் குதித்தாடும் தினமே. அந்த இயற்கைகளில் இவ்வளவு அழகுகளும் எனக்கு என்னது தருகிறது, குதூகலத்தை தருகிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. இவ்வளவு அழகுகளும் அங்கே இருக்கிற அந்த ஒழுங்கு முறையான வாழ்க்கை, இந்த முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்களும் அவர்களுடையது ஒழுங்கு முறையான வாழ்க்கை தான். சரியா, அந்த பண்பு நிறைந்த வாழ்க்கை, அந்த கிராமத்து பண்பை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள், அந்த ஒழுங்கு வாழ்க்கை. சரியோ, ஒழுங்கீனத்தை சொல்ல இல்லை, அந்த ஒழுங்கு முறையை சொல்லுகிறார், குறிப்பிட்டு சொல்லுகிறார். முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள், இவ்வளவு இந்த அழகும் இந்த ஒழுங்கும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, மனநிறைவை கொடுக்கிறது. என்னால் எனவேதான் எனது மனம் குழந்தை என கவி பாடுகிறது. குதித்தாடு தினவை, ஒவ்வொரு நாளும் நாளாந்து பார்க்கின்ற போதும் இந்த அழகான காட்சிகளும் இந்த ஒழுங்கு முறை வாழ்வியலும் எனக்கு மனநிறைவை கொடுக்கின்றன என்று சொல்லுகிறார். சரியா, என்னென்ன விஷயங்கள், ஓடுகின்ற நீரை எதிர்த்து ஓடுகின்ற மீன்கள், மீன்கள் நீரை எதிர்த்து ஓடுகின்ற காட்சி, எறும்புகள் சிற்றெறும்புகள் ஊந்து செல்லுகின்ற ஒழுங்கு முறையிலே ஊந்து செல்லுகின்ற காட்சி, மரங்கள் அசைகின்ற போது இலைகள் அசைகின்ற காட்சி, இறை தேட வருகின்ற பறவை, அதிகாலையிலே இறை தேடுகின்ற பறவைகள் குரல் ஒலி எழுப்பிக் கொண்டு இறை தேடுகின்ற காட்சி, மூடுகின்ற இமைக்கிழங்கு அங்கு பெண்களுடைய அழகிய விழிகள் கொண்ட பெண்களுடைய காட்சி, அவர்கள் சேலை கட்டி வலம் வருகின்ற காட்சி, கூடுகின்ற இந்த இயற்கை எழிலே அப்படியே சொல்லியிருக்கிறார். சரியா, ரைட். பெயரச்சங்களை பாருங்க, இதுல ஓடுகின்ற, ஊறுகின்ற, ஆடுகின்ற, அசைகின்ற, தேட வரும், மூடுகின்ற, கட்டும், கூடுகின்ற, இவ்வளவும் பெயரச்சங்கள். இதுல பாத்தீங்கன்னா ஓடுகின்ற, ஊறுகின்ற, ஆடுகின்ற, அசைகின்ற, மூடுகின்ற, கூடுகின்ற, இவ்வளவும் நிகழ்கால பெயரச்சங்கள். சரியா, தேட வரும், கட்டும் என்பன வந்து எதிர்கால பெயரச்சங்கள். சரியா, அது நேரடியாக சொன்னால் நிகழ்காலத்திலையும் வரும். சரியா, சொல்லுகின்ற போது நிகழ்காலத்திலையும் வரும், எழுதுகின்ற போது எதிர்காலத்துக்கு வரும். சரியா, ஓம் ரைட். அப்ப இதுல வந்து அவ்வளவு அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த முழு நிலவு விழிகள் வந்து உவமை அணி, எப்படி முழு நிலவு போன்ற விழிகள் அந்த கண்கள். சரியா, ஆ அடுத்தது வந்து முந்தானை சேலை கட்டும் செந்தாளம் பூக்கள். செந்தாளம் பூக்கள் குறி வைக்கப்பட்டிருக்குது. யாரு, பெண்கள். எப்படிப்பட்ட பெண்கள், சேலை கட்டுகிற, முந்தானை சேலை கட்டுகிற அந்த பெண்கள் செந்தாளம் பூக்களுக்கு குறி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஞாபகப்படுத்திக்கொள்ளும். ரைட், கடைசி பாட்டை பார்ப்போம். இந்த இதனுடைய கடைசி பாடலை பார்ப்போம். குதித்தோடி வரும் அருவி குளிர் நீரின் சுகமும், குலைவாளை தலை சாய்ந்து குனிந்திருக்கும் அழகும், சிலித்துடலின் நீரகற்றும் சிறு பறவை செயலும், சிரித்து விளையாடி மகிழ் சிறுமலை தமிழும், செழித்தோங்கி வளர்ந்திருக்கும் செந்நெல் வயல் நிலமும், செவ்வாம்பல் மலருடுத்த சிற்றமுத குளமும், களித்துமென மகிழ வைக்கும் கவலைதனை போக்கும், கண்ணிறைத்து என் மனதை கவிபாட வைக்கும். குதித்தோடி வரும் அருவி குளிர்நீரின் சுகமும், குலைவாளை தலை சாய்த்து குளிர்ந்திருக்கும் அழகும், சிலித்துடலின் நீரகற்றும் சிறு பறவை செயலும், சிரித்து விளையாடி மகிழ் சிறுமலை தமிழும், செழித்தோங்கி வளர்ந்திருக்கும் செந்நெல் வயல் நிலமும், செவ்வாம்பல் மலருடுத்த சிற்றமுத குளமும், களித்து மனம் மகிழ வைக்கும் கவலதனை பூக்கும், கண்ணிறைத்து என் மனதை கவிபாட வைக்கும். என்னவாம், அங்க ஓடி வருகின்ற வாய்க்கால்ல ஓடி வருகின்ற அருவி குளிர்நீர், அதுல குளித்தால் ஒரு தனி சுகம், அந்த குளிர்நீரினுடைய சுகம், குலைவாளை தலை சாய்ந்து, அவ்வளவு பெரிய வாழை குலை என்றால் வளம் நிறைந்த பூமி, நீர் என்ன நமக்கு கிடைக்கிறது, எனவே வாழை
செழித்து வளர்ந்திருக்கிறது. அதனுடைய குலை வந்து பாரமாயிருக்கிறதன் சலை சாய்ந்து குடிந்திருக்கிற அழகு. ஒவ்வொரு வாழையும் என்ன செய்யும், அப்படியே இப்படி சாய்ந்து இருக்கும். அவ்வளவு பெரிய குலைகள். சிலித்துளலின் நீரகற்றும் சிறுபறவை செயல். சிலித்து உடலின், அதாவது அப்படியே சட்டியை தட்டி அதாவது நீரில் போய் வடிவா மூழ்கிட்டு வந்து வெளியே வந்துருந்து என்ன செய்யும், அப்படியே தன்னுடைய சிறகை வந்து விரித்து வெயில்ல அப்படியே அடித்து போட்டு இப்படியே சிறகுலத்துகிறது. இங்கே பாருங்க, சிறகுலத்தும் சிறகுலத்தும் அல்லது நீரகற்றும் சிறுபறவை செயலும். சிரித்து விளையாடி மகிழ் சிறுமலை தமிழும். அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த குளத்தில் குதிச்சு விளையாடி கத்தி சத்தம் விடுவாங்க. சரியா, அந்த சிறு பிள்ளைகளுடைய மழலை தமிழ். செழித்தோங்கி வளர்ந்திருக்கும் செந்நில் வயல் நிலம், வயல் எல்லாம் அப்படியே செழித்து ஓங்கி வளர்ந்திருக்கிறது. செவ்வாம்பல் மலருடுத்த சிற்ற முதற்குளம். இது ஒரு வகனி. எப்படி இருக்குன்னால், ஆம்பல் மலர்கள் நிறைய வளர்ந்திருக்குது. எங்க, அந்த குளத்தில குளம் மூடி ஆம்பலாக இருக்குது. சரியா, அந்த ஆம்பல் குளத்தை மூடி தண்ணி தெரியாமல் அப்படியே மூடி பூத்திருப்பதனை மலர்ந்திருப்பதனை உடுத்தி இருப்பதாக உருவகிக்கிறார் கவிஞர். சரியா, செவ்வாம்பல் மலருடுத்த சிற்ற முதற்குளம் கழித்து மனம் மகிழ வைக்கும் கவலைதனை போக்கும். இது என்ன செய்கிறது, எனக்கு இதை பார்க்கின்ற போது மனதிலே ஆனந்தம் ஏற்படுகிறது. அதனாலே இருக்கின்ற மன கவலைகளை எல்லாம் போகிறதா சொல்லுவோம். என்ன டூர் போகிறது காரணம், என்ன இயற்கை காட்சிகளை பார்த்தால் மனதிலே இருக்கிற கவலை எல்லாம் இல்லாமல் போயிடும். இந்த இயற்கை காட்சிகள் கண் நிறைத்து மனம் பார்க்கிறது, கண் பார்க்கிறது, மனதிலே கவிதை தோன்றுகிறது, அது எழுத்திலே வடிக்கிறேன் கவி பாட வைக்கும். கண்களாலே பார்த்து மனதாலே உணர்ந்து நான் கவிதையாக எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார் கவிஞர். உருவகனி பவுளியல் செவ்வாம்பல் மலருடுத்த சிற்ற முதற்குளம். சரியா, இந்த பாட்டில் இருக்கிற உருவகனி ரைட். அடுத்த வகுப்பில் நாங்கள் இதனுடைய கேள்விகளையும் செய்து வரக்கூடிய கடந்த கால வினாவளியையும் பார்த்து அடுத்த பாடலுக்கு நாங்கள் கலந்து செல்வோம். சரியா, நன்றி பிள்ளைகள், நன்றி, வணக்கம்.